கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 21. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 5:14. விசுவாசித்து மன மாறுதலுக்குட்பட்டு தன்னை பிரதிஷ்டைக்குட்படுத்தி ஜெனிப்பிக்கப்பட்ட உறங்குகிற புதிய சிருஷ்டி விழித்து எழுந்திருக்கிறான். அறிவின் கண்ணும் காதும் திறந்திருக்க மெய்யாகவே இந்த உலகின் நிலைமைகளை தெரிந்து தெளிவடைந்து கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி என்பதை உணர்ந்து அடுத்து அவனது கடமை எழும்புவது, மரித்தோரிலிருந்து எழுப்புவது என்பது புதிய மனது புதிய சிந்தை புதிய உத்வேகம் கொண்டு அழிவுக்குரிய இந்த சரீரத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று காண்பிக்கிறது. பாவம் மரணத்துக்குரிய நிலைகளிலிருந்து எழுந்து பிரகாசம் அடையும் நிலைமைக்கு படிப்படியாக மாறுவதே புதிய சிருஷ்டியின் நோக்கம். ஒவ்வொரு முயற்சியும் நம்மை பரிசுத்தமாக்குகிறதினாலும் சத்தியத்திலும் நீதியிலும் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்ததாக வேண்டும். அப்போஸ்தலருடைய இந்த உபதேசம்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்குள் ஒளி வீச சில நாட்கள் மாதங்கள் வருடங்கள் செல்லக்கூடும். ஆனாலும் இடைவிடாமல் முயன்று மாம்சீக உலக பலவீனங்களை ஜெயித்தாக வேண்டும். நாம் பூர்ணம் அடைந்து விட்டோம் என்ற எண்ணம் எப்பொழுதும் வரக்கூடாது. இன்னும் சுத்தமாக வேண்டும், இன்னும் பூர்ணப்பட வேண்டும் என்று எண்ண வேண்டும். எல்லா காவலோடும் இந்த உலக மாமிசம் எதிரளியாகிய சாத்தான் ஆகியவர்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாளும் கர்த்தரின் கிருபையில் திட்டமிட்டும் படிப்படியாய் முன்னேற வேண்டும் என்பதே ஆமென்.